புரோட்டா ஒரு நல்ல உணவு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே நான் சொல்லி தான் அந்த புரோட்டாவை எதிர்க்கணுமா நீங்கள் புரோட்டா ரொம்ப தூய நன்மையான உணவுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா பென்சாயில் பெரோசிடே அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதில் கலந்து அதை வெள்ளை நிறமாக அந்த மாவை மாத்துறதுக்கு இந்த கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய பொருளை பிரிச்சு எடுத்து அதுலேருந்து மைதாங்கிற பொருளை தயாரிக்கிறதுக்கு இந்த பென்சாயில் கெமிக்கலை அதில் கலக்குறாங்க அதுவும் அந்த மாவு மிருதுவாக மாறுறதுக்கு அலாக்சின் கலக்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனையோ வீடியோக்கள் ஆடியோக்கள் கேட்டுட்டீங்க எத்தனையோ குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப்பில் கேட்டுவிட்டீங்க எத்தனையோ புத்தகங்கள் வாசிச்சிட்டிங்க அப்புறம் எங்கே திரும்ப திரும்ப இந்த பரோட்டா சாப்பிட்டுட்டுருக்குறீங்க கொஞ்சம் கூட நார்ச்சத்து இதில் கிடையாது எதில் நார்ச்சத்துக்கும் அதுதான் தான் மலமாக வெளியில் வரும் இல்லைனா அந்த உணவு மலமாக வெளியில் வராது இந்த பரோட்டா உள்ளே போணுச்சுன்னா வர்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் உள்ளே அவ்வளோ நேரம் ஸ்டோரேஜில் கிடந்து கெட்டு போய் புளிச்சு போய் நாற்றம் எடுத்து உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக சேர்ந்து உடம்பையே ரொம்ப மோசமாக கேவலமாக மாற்றினதுக்கப்புறம் தான் வெளியில் வரும் அந்த பரோட்டா சொல்லும் போதே எனக்கு உடம்பே நடுங்குது அவ்வளவு மோசமான ஒரு உணவு அந்த உணவு எப்படி சாப்பிட்றீங்க இதில் செயற்கை நிறமூட்டிகளை அதில் கலக்கிறாங்க அப்புறம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரிலாம் சில கலர்ஸு கலக்கிறாங்க சில ஊரில் கலர் புரோட்டா வேறு மஞ்சள் கலரில் புரோட்டா சில ஊரில் ஊதா கலரில் புரோட்டா பொதுவாக அந்த பொன் நிறத்தில் தானே இருக்கும் விருதுநகர் பக்கம்லாம் போனீங்கன்னா பொறிச்ச புரோட்டா தோசைக்கல் மேலே போட்டு எடுக்க மாட்டாங்க அந்த வடையெல்லாம் போட்டு பொரிப்பாங்கல்ல அது மாதிரி போட்டு பொறிச்செடுத்து பொறிச்ச புரோட்டா விருதுநகர் புரோட்டாங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் தானே என்றைக்கே ஒரு நாள் ஆசைக்காக சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா தினசரி அதையே ஒரு உணவாக எடுக்கிறீங்களே நியாயமாக இதெல்லாம் அப்புறம் ஆண்மை குறைவுங்கிறது குடல் வெந்து போச்சுன்னு சொல்கிறது செரிமான சிக்கல் உருவாயிருச்சுன்னு சொல்கிறது எப்படி வராமல் இருக்கும் திங்கிறது பூரா தப்பு தப்பான உணவு எப்படி வராமல் இருக்கும் காண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் ரோட்டில் போய் பாருங்களேன் பத்து அடிக்கு ஒரு பரோட்டா கடை எல்லா கடையிலையும் பரோட்டா பரோட்டா இல்லைன்னு சொல்லி பாருங்கள் இப்போ சாராய கடை இல்லைன்னு சொன்னால் எப்படி நிறைய குடிமகன்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப காயப்படுமோ அதே மாதிரி பரோட்டா இல்லைன்னு சொல்லி பாருங்கள் பெரிய போராட்டமே வெடிக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தோனேஷியாவில் என்ன கதை பரோட்டா தான் சிங்கப்பூரில் பரோட்டா தான் மலேசியாவில் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா மலேசியாவில் சுவையான பல உணவுகள் இருக்குது ரொம்ப முக்கியமான உணவு ரொட்டி சனாய் மலேசியாவில் பரோட்டாவை ரொட்டி சனாய்ங்கிற பேரில் கொடுக்குறோம் அவ்வளோதான் எல்லா ஊர்லேயும் இதே மைதாவில் கொடுத்துக்கிட்டுருக்கான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ராஜபாளையத்துக்கு நான் ஒரு முறை ப்ரோக்ராம் போயிருக்கும்போது அங்கே கோதுமை புரோட்டான்னு ஒன்று கொடுத்தாங்க நான் கூட நினச்சேன் சரி மைதாவில் பரோட்டா வந்து தவறுன்னு நினச்சி இந்த ஊரில் கோதுமை பரோட்டா கொடுக்குறாங்கன்னு இன்றைக்கும் சில ஊர்களில் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன் மதுரையில் பார்த்துருக்கேன் கோதுமை பரோட்டா அப்படிங்கிற பேரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மைதாவுக்கு கோதுமை பரவாயில்ல தானே நீங்கள் சமைச்சி சாப்பிட்ற உணவு சரியாக தவறாங்கிறது நம்ம அடுத்த ஒரு முறையில் தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ மைதாவுக்கு கோதுமை கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல வரேன் அப்போ நீங்கள் மைதா 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 மைதானு சாப்பிட்டுட்டு விட்டு சுற்றிட்டே இருக்கிறீங்களே அந்த மைதாங்கிறது இரண்டாம் உலகப்போருக்கு பின்னாடி திணிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள்னு ஏன் உங்களுக்கு தெரியலை இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு தான் இங்கே உணவு கலாச்சாரம் எல்லா இடங்களையுமே அழிச்சொழிக்கப்பட்டிருக்கு இந்த மைதாவில் தயாரிக்கப்பட்ட பரோட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு உங்கள் டயட்டிஷியன் உங்களுக்கு சொன்னாரோ ரத்த கொதிப்பருன்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர்லாம் சர்க்கரை வியாதி வரும்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர்லாம் டாக்டர்னு சொல்கிறாங்க டைட்டிஷன் சொல்கிறாங்கல்ல கொடுமையிலையும் கொடுமை ஆகப்பெரிய கொடுமை இந்த உணவுன்னு சொல்கிறாங்கல்ல மோசமான உணவுன்னு சொல்கிறாங்கல்ல கேட்கணும்ல நம்ம கேட்டு மாறுங்க யார் மாறுவாங்க நீங்கள் தான் மாறணும் நான் தான் மாறணும் நம்ம தான் மாறணும் வேறு யார் மாறுவாங்க புரோட்டா விற்கிறவங்கள கடக்காரவங்களை ஓட்டல்காரவங்களெல்லாம் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம போய் கேட்குறதுனால கொடுக்குறாங்க இதே பதநீர் போய் கேளுங்க கொஞ்சம் மென்மையான உணவுகள் போய் கேளுங்க சில கூழ் வகைகளும் கஞ்சி வகைகளும் போய் கேளுங்க இதெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க தயாரித்து கொடுப்பாங்கல்ல அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஹோட்டல்காரவங்க ஜனங்க பரோட்டா தான் கேட்குறாங்க நம்ம பரோட்டா கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க நம்ம தாங்க மாறணும் நம்ம தாங்க திருந்தணும் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக வாழுங்க வர்ற சமுதாயத்தை காப்பாற்றுங்க பரோட்டா வேண்டாம் சில கடை முதலாளிகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே பரோட்டா போடுறத நிறுத்திடுங்க வேண்டாம் வாழும் ஞானி தேங்காய் வாழப்பழம் இதை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய அற்புத இயற்கை ஆர்வலர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா மூவா அப்பன் அவர்கள் நம்ம ஆயுஷ் நூறு நிகழ்ச்சியில் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சென்னையிலையும் திருச்சியிலையும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் வாங்க மூணு நாள் நேரடி பயிற்சி ஐயா ரெண்டு நிகழ்ச்சியிலையுமே ஒரு ஒரு நாள் பேசுவாங்க அது எந்த நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்த பிறகு தான் தெரியும் மிகச்சிறந்த ஞானி நேரடியாக சந்திக்கலாம் அவருடைய பேச்சு நீங்கள் கேட்கலாம் ஆயுசு ஒரு பயிற்சியின் மூலமாக இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அவங்களுடைய வியாதிகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கினா வியாதிகள் எல்லாமே குணமாகும் அத்துணை வியாதிகளையும் குணப்படுத்துவோம் உங்களோட உடம்புல ரத்தம் மாறணும் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள் மாறணும் மலக்குற்றம் சளி குற்றம் ஞான குற்றம் நீங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்தியான மனிதராக மாறிடுவீங்க கவலையே இல்லாமல் இருக்க முடியும் மனசில் எந்த விதமான கவலை உருவானாலும் அது நோயாகத்தான் வரும் உங்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடிய கெமிக்கலான உணவுகள் எல்லாமே நோயாகத்தான் வரும் சமைத்த உணவுகள் எல்லாமே நோயாகத்தான் வரும் வீடு கட்டுறதுக்கு நல்ல செங்கலும் சிமெண்டும் இருந்தால் நல்லா இருக்கும் வீடு இந்த உடம்ப கட்டுறதுக்கு நல்ல உணவை உள்ள அனுப்புனா தான் நல்லா இருக்கும் நீங்க சிக்கனும் மட்டனும் தேவையில்லாத குப்பைகளும் சமைத்த உணவுகளையும் இன்னும் சில நபர்கள் பீஸா பர்கரு பரோட்டா மைதா உணவுகள் இதெல்லாம் மோசமான உணவை உள்ள தள்ளுறீங்க தான் பால் ஊற்றுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே டெய்லி டீ காப்பிங்கிற பெரிய பால் ஊற்றிக்கிறீங்க சாப்பிடலைனா சாப்பிடா நேரம் ஒரு டம்ளர் பாலை ஊற்றிக்கிறீங்க நம்ம நம்மளே சாகடிக்கிறதுக்கு பாலை இருக்கோம் எல்லோரும் மிகச்சிறப்பாக குணமாக முடியும் நேரடியாக பயிற்சிக்குவாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னையிலையும் பயிற்சி உண்டு திருச்சிலேயும் பயிற்சி உண்டு நிறைய நிகழ்ச்சிக்கு வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த தகவல்களையும் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது சர்க்கரை வியாதியிலிருந்து தலைவலிருந்து கற்பப்பை கோளாறு பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமான பிரச்சனைகளும் தீரும் கொஞ்ச நாள் இல்லையே இது எல்லாமே ப்ரூஃபோட எவிடன்ஸோட நீங்கள் நேரடியாக ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸ்லையும் பார்க்க முடியும் குடும்பத்தோட பயிற்சிக்கு வாங்க வந்து கலந்துக்கங்க நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உங்களுக்கு நடக்கும் நவம்பர் எட்டு ஒம்பது பத்தில் நேரடியாக மலேசியாவுக்கு நானே வரேன் மூன்று நாட்கள் மலேசியாவில் உங்களோட சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க நீங்களும் வாங்க அதுக்கான தகவலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நேரடியாக வாங்க நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நடக்கட்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழட்டும் நீங்கள் எப்போதும் சிறப்பாக நன்மையாக வாழணும்